சமயம் தமிழர்களுக்கு வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் பகுதிக்கு அருகே திரையம் ஊர்ல ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிறந்தவர் தான் தாதா சாஹேப் பால்கேங்கிறவர் இவருடைய இயற்பெயர் துண்டிராஜ் கோவிந்த் பால்கே இவருடைய தந்தை ஒரு சமஸ்கிருத நிபுணராக இருந்திருக்காரு பேராசிரியராகவும் பணியாற்றி வந்திருக்காரு பால்கே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பை ஜே கலை கல்லூரியில பல கலைகளை வந்து கற்று வந்திருக்காரு குறிப்பாக புகைப்பட கலையா இருக்கட்டும் ஓவிய கலையா இருக்கட்டும் சிற்ப கலையாக இருக்கட்டும் எல்லா கலைகளுமே வந்து பயின்று வந்திருக்காரு இதை தாண்டி பரோடாவில் இருக்கக்கூடிய கலா பவானில் ஆயிரத்தி

வாழ்கே எப்படியாவது நம்ம வந்து திரைப்படம் எடுத்துட வேண்டும் அப்படிங்கறத தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக மாற்றிக்கிறாரு இதே எடுத்துதான் சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா புத்தகங்களையும் பத்திரிக்கைகளையும் வாங்கி வந்து இவர் படிக்கிறாரு அது தொடர்பாக நிறைய கற்றுக்கிறாரு திரைப்படங்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகவே சினிமா கொட்டகையில போய் வந்து பணிபுரிகிறாரு இதையடுத்து பாத்தீங்கன்னா அதாவது அன்றைய காலகட்டத்துல எல்லாம் வந்து எல்லாமே மௌன படங்களாக தான் இருக்கும் வசனங்களே இருக்காது எல்லாமே வந்து சைகையில தான் வந்து இருந்துட்டு இருக்கும் அதை பார்த்துதான் வந்து படங்கள் வந்து பார்த்து வந்துட்டு இருப்பாங்க இடையில இந்த ஒரு திரைப்படங்களை வந்து அழுப்பு தட்டாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நாடக கலைஞர்களும் இசை வல்லுநர்களும் வந்து நடுவுல நடுவுல கதையை வந்து விளக்கமாக சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சில நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டதை அடுத்து சின்ன சின்ன குறும்படங்கள்லாம் வந்து இவர் எடுத்து பழகிட்டு இருக்கிறாரு இதையடுத்து இங்கிலாந்துக்கு சென்று வால்டன் ஸ்டுடியோவில் தொழில்நுட்பம் குறித்து வந்து கற்றுக்கிறாரு சிறிது காலம் கழித்து பாத்தீங்கன்னா இவருக்கு பார்வையானது மங்கி விடுகிறது அந்த பார்வை மங்கியதை கூட இவர் வந்து பொருட்படுத்தாமல் தொடர்ந்து சினிமா எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் வந்து எடுத்து வந்துட்டு இருக்காரு அன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா எடுக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு சுலபமான காரியமே கிடையாது இன்னைக்கு இந்த நவீன காலகட்டத்தில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சினிமா எடுக்கிறதுக்காக தன்னுடைய எல்லா பொருட்களையுமே வந்து விற்க ஆரம்பிக்கிறாரு தனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையுமே வந்து அவருடைய திரைப்படத்தில் வந்து நடிக்க வைக்கிறாரு ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம் குற்றம் அப்படின்னு பார்க்கப்பட்ட காலகட்டம் அதனால தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களே நடிக்க வச்சாரு இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா கதைகளில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல கண்டிப்பா பெண் வேடங்களும் வந்து இருக்கும் அந்த பெண் வேடங்களுக்கு இவர் ஆண்களையே

முழு நீல திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற திரைப்படத்தை வெளியிடுறாரு இந்தியாவிலேயே முதல் முறையாக திரைப்படத்தை வெளிவிட்ட ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு பெருமை தாதா சாஹிப் பால்கேவுக்கு இருக்கு இதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் ஒரு கம்பெனியாவும் அவர் தொடங்கி வைக்கிறாரு தன்னுடைய பத்தொன்பதாம் ஆண்டு சினிமா வாழ்க்கையில மோகினி பஸ்மாசூர் சத்யவான் சாவித்ரி லங்கா தகன் உள்ளிட்ட தொண்ணூத்தி ஐந்து திரைப்படங்களையும் இருபத்தி ஆறு குறும்படங்களையும் தயாரிச்சிருக்காரு இதுல பெரும்பாலானவற்ற திரைப்படங்களை இவரே இயக்கியிருக்காரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே திரைத்துறைக்காக அர்ப்பணித்த தாதா சாஹேப் பால்கே தன்னுடைய எழுபத்தி நான்காவது வயதுல வந்து இயற்கை செய்திருக்கிறார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் இருந்து இவருடைய பெயரை போற்றும் வகையில பெருமையை போற்றும் வகையில திரைத்துறையில் சாதித்த சாதனையாளர்களுக்கு இவருடைய பெயருடன் கூடிய விருதை வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுல இருந்து இவருடைய உருவப்படம் குறித்த தபால் தலையும் கூட வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்படி திரைத்துறை சினிமா துறையில தன்னுடைய அத்தனை பன்முகத் திறன்களையும் வெளிக்கொண்டு வந்து திரைத்துறைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தாதா சாஹேப் பால்கேவின் உடைய நினைவு தினம்தான் இன்று